ஹலோ, வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா காடை பிரியாணி. இந்த காடை பிரியாணி எப்படி ஈஸியாக எளிமையாக குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் மூணு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நண்பா. ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோ. தேவையான அளவுக்கு ஏற்ற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு உங்கள் கையில் இருக்க மசாலா பவுடர், பட்டை லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் உங்களோட ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா புன்னிறமாக வரையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதுன்னா இது கூட சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. ஆல்ரெடி வதங்கி வந்த அந்த வெங்காயத்தோட இந்த ஃப்ளேவர் சேரும் போது ஸ்மெல் செமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக போடக்கூடாதுங்க, கம்மியாக போடணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் புதினாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஃபைனலாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காடை பிரியாணிக்கு பெப்பர் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சால்ட்டு தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. சுத்தமாக கழுவி வச்ச காடையை நான் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு கப் தயிரையும் சேர்த்து ஆட் அவ்வளோதான் நண்பா. முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஸ்லோ க்ளோ பண்ணி மசாலா நல்லா கொதிச்சு வரணும். அது வரையும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோம். வாவ், பார்த்தீங்களா, நல்லா குக்காகி காடையெல்லாம் வெந்து வந்திருக்கு. அந்த ஃப்ளேவர், டேஸ்ட், அரோமா எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அந்த கலரும் உங்களுக்கு பார்க்கவே நல்லா நல்லா ரெட்டிஷாக பார்க்க சமையல் லுக்காக நல்லாயிருக்கு. வாங்க அடுத்த ப்ராசஸ் போகலாம். ரைஸுக்கு ஏற்ற அளவாறு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பிழிஞ்சு வச்ச அரைக்கரண்டி லெமன் ஜூஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நல்லா தண்ணியில் கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் நண்பா, ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு அப்புறம் பொறுத்து எடுப்போம். பாருங்கள் எப்படி அழகாக சூப்பராக வருதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாமா? ஓகே நண்பா, ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஓ, நல்லா குக்காகி நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்மெல்லு நல்லா சூப்பராக கும்மனை தூக்குது. வாங்க ஆரம்பிக்கலாமா? நீங்களும் இந்த மாதிரி காடை பிரியாணி செஞ்சு உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்க வரேன். உங்கள் நம்பிக்கை. டாடா. We'll be right back.